हेलो फ्रेंड्स, वेलकम टू गार्डन किंगडम। इन्नैक्की नम्म गार्डन किंगडम ला पाक्क पोरा रेसिपी अवल उप्मा। रोम्ब रोम्ब सुवयाना आरोग्यमाना इंद अवल उप्मावा वेरु रेंडे निमिषत्तुल एप्पडी चट्टुनु सूपरा सुवया सेय्यलानु पार्क्कलाम वांग। अवल उप्मा सेय्यरदुक्कु ओरु कप अलवुक्कु अवल एडुत्तुकोंगा। अदुल कोंजम कोंजमा तण्णी तेलिच्चु इंद माधिरी मिक्स पण्णि विट्रलाम। பாருங்க, நான் கொஞ்சமா தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சு இந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் படணும் இந்த அவல்ல, அந்த அளவுக்கு மட்டும் இப்படி விரவி வச்சா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு ஈரப்பதத்தோட இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும் ஒரு ஓரமா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறலாம். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரே ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடியா நறுக்கி இருக்கேன். கூடவே மூணு பச்சை மிளகாவையும் பொடியா நறுக்கி இருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கேன். இது மூணையும் அப்படியே சேர்த்துக்கறலாம். இந்த வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வதங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கறலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் வதக்குறதுக்குள்ளேயே அந்த அவல் வந்து நல்லா ஊறிடும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை தான் இந்த உப்புமாக்கு ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுத்த வேர்க்கடலை, அதனால நான் இந்த மாதிரி டைரக்டா சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை வேர்க்கடலை வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை நல்லா வெறும் சட்டில போட்டு வறுத்து எடுத்துட்டு தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறலாம். இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்க அவிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கறலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனா இதை சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்டுக்கு இதை செய்யும் போது நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி உருளைக்கிழங்க லேசா எண்ணெயில பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அவல் இருக்குல ஊற வச்சிருந்தோம்ல அந்த அவலை சேர்த்துக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளயுமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம தெளிச்சுதான் இந்த அவலை ஊற வைக்கணும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே குழஞ்சு போயிடும் அவல். அதுக்குதான் நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது.
இந்த மசாலா உலுக்க அப்படியே அவல் ஃபுல்லா படணும் இந்த மாதிரி mix பண்ணி விடுறதுக்குள்ளேயே இந்த அவல் வந்து நல்லா வெந்துடும் பாருங்க சூப்பரா வெந்துருச்சு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ फ्लेம கம்ப்ளீட்டா லோ फ्लेம வச்சுโกங்க வச்சிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை மேல இப்படி பிழிஞ்சு விட்டுக்கறலாம் பிழிஞ்சு விட்டுட்டு லேசா mix பண்ணி விட்டுโกங்க இப்போ இது ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் அடுப்புல இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க எவ்வளவு சட்டுன்னு நம்ம செஞ்சிட்டோம்னு ரவை உப்புமா செய்யறதை விட இதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும் ஆனா இதோட சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நீங்க ஒரு தடவை வீட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரேக்பாஸ்ட் இது இத நீங்க பிரேக்பாஸ்டாவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க 30 செகண்ட் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைய தூவிக்கோங்க அப்ப நல்ல வாசனையா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைய தூவிக்கோங்க அவ்ளோதான் நம்மளோட அட்டகாசமான அவல் உப்புமா ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு நீங்க இத லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது சுவையானதும் கூட நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம garden kingdom-அ subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணுங்க Thanks for watching.